வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சினிமா செலிபிரிட்டியை வந்து இன்டர்வியூ பண்ணி அவங்க வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம மீட் பண்ண யார் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வையாபுரி என்கிற ராமகிருஷ்ணன். ஸோ நிறைய படங்களை நடிச்சிருப்பார், நல்ல பெரிய காமெடி ஆர்டிஸ்ட். இன்றைக்கி வந்து அவர் நம்ம கூட வந்து மனம் திறந்து நிறைய விஷயங்களை பேச போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். இப்போ எப்படி போயிட்டு இருக்கு சார்? வணக்கம் போல முன்னாடி பின்னாடி போக மற்றதெல்லாம். வெரி குட் சார். சார், அதாவது இந்த ஒரு நாளில் வந்து உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் அதே மாதிரி. என்னன்னா பொதுவாக நம்ம பெரிய பெரிய சாட்டிலைட்டு ஒரு தீபாவளி பொங்கல் விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி ஆயுத பூஜை அந்த மாதிரி இருக்கிறப்ப நிறைய சேனல்களில் போவோம், பேட்டிகள் கொடுப்போம். இருந்தாலும் இந்த தடவை முதல் முறையாக நம்பர் ஒன் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் ஒன் எஸ் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். அதற்காக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நிறுவனத்தாருக்கும் உங்களுக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். சார், அதாவது வையாபுரி சார் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே தெரியும், ஆனால் வந்து ராமகிருஷ்ணன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதான் தெரியும் நிறைய பேருக்கு. நிறைய பேர் இருக்காங்க அதுதான். ஸோ என்னன்னா இப்போ ராமகிருஷ்ணன் வையாபுரியானது எப்படி? இல்லை, ராமகிருஷ்ணன் வையாபுரின்னா ராமகிருஷ்ணனுங்கிறத வந்து நிறைய பேர் ராம்கின்னு வச்சிருப்பாங்க, ராமன்னு வச்சிருப்பாங்க, இல்லை ஷார்ட்டாக வந்து ராம்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய, அது வந்து ஒரு பேரை வந்து அஞ்சா பிரிக்கலாம், ஆனால் வையாபுரி வந்து நீங்கள் அஞ்சா பிரிக்க முடியாது. வை அப்படின்னு கூப்பிட முடியாது, வையா அப்படின்னு கூப்பிட முடியாது, வைஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க, ஆனால் இருக்கிறதே சின்னது, அதையும் ஷார்ட் பண்ண முடியாது. அப்புறம் ஒரு பேர் இருந்தால் அது ஒரு பேராக இருந்தால் நல்லா இருக்கும், பல பேராக இருந்தால் இது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதுக்காக தான் ஒரே பேராக இருக்கட்டுமேங்கிறதுக்காக வையாபுரி. என்ன அது கிருஷ்ணர், இது முருகர், அவ்வளவுதான். அவ்வளவுதான் வித்தியாசம், ரெண்டு பெருமாள் தான். சூப்பர் சார், சூப்பர் சார். அதாவது நீங்க தேனில இருந்து இங்க வந்தீங்க இல்லையா சென்னைக்கு? சோ எந்த வயசுல நீங்க வந்தீங்க சார் இங்க? அது நான் ரொம்ப 88 அப்படினா எனக்கு வந்து 21 வயசு. 21 வயசுல அங்க நீங்க வந்தீங்க. ஓகே. சோ அங்க இருந்து வரும்போதே சினிமால வந்து நடிகனா தான் வரணும் நினைச்சு வந்தீங்களா, இல்ல சினிமால ஏதாவது பண்ணனும் அப்படின்ற ஒரு? பொதுவாவே அந்த நம்ம வந்து 88 பேர்லயே பாத்தீங்கன்னா நடிகன்கிறது மட்டும்தான் தெரியும், ஆனா இன்னைக்கு வந்து டெக்னிக்கல்ங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆமா ஆமா. ஏன்னா என் பையன் வந்து செல்ல வச்ச ஒரு படம் எடுத்துறான் ஷார்ட் பிலிம், ரோட்ல ஏதாவது ஒரு விஷயங்களை பார்த்தா அதை போட்டு அதை எடுத்துட்டு வந்து அதை ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள ஒரு படமா ஆக்கி பண்ணிடுறான். ஆனா நம்ம இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து கைக்குள்ள சினிமா இருக்கு, ஆனா சினிமாவுக்கு கைப்பிள்ளையா தான் நம்ம இருந்தோம் அப்ப. ஏன்னா சினிமாவை தவிர வேற எதுவும் தெரியாது, சினிமாவுக்குள்ள எத்தனை துறைகள் இருக்குங்கிறதும் தெரியாது. ஏன்னா எடுத்த உடனே வந்து நம்ம பாரதராஜர் கூட சொல்லுவார், இந்த மாதிரி ஐயா நான் கூட நடிக்க தான் வந்தேன் அப்படின்னு. ஏன் மூஞ்சி கிணாட்டில் பார்க்கலையே அப்படின்னு சிவாஜி சார் கேட்டார். இல்லை, கேட்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எனக்கு இட்லி இட்லியா மூஞ்சி வேணும், நல்ல ரோஸ் கலர்ல ஆள் இருக்கணும், அப்பதான் சினிமாவில் எடுப்பாங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகுதான் பாரதிராஜ் சார் வந்து நிறைய பேத்த வந்து ஹீரோங்கிறது இப்படித்தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, அழகான கமல் சாரியை வந்து ஒரு கோமணம் கட்டி வாயில வெத்தலை வாக்கு போட வச்சு தலையில எண்ணெயை தடவி அப்படி இருந்த ஹேர் ஸ்டைல பாத்தீங்கன்னா ஒரு எண்ணெயை தடவி ஊருக்குள்ள எப்படி இருப்போம் அதே மாதிரி பார்ப்பேன். ஒரு கதாபாத்திரம்ங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த கதைக்கு தகுந்த நாயகனாக யார் வேணாலும் நடிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தது பாரதிராஜ் சார். அவங்க கொடுத்த தைரியம் தான், அதனால வந்து அதன் மூலமா தான் நம்மளும் சினிமாவில் வந்து நடிகன் அப்படின்னு வந்தது. ஓகே. ஸோ நீங்க வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சீரியல் எல்லாம் பண்ணீங்க இல்லையா, மால்குடி டேஸ், சின்ன மருது, பெரிய மருது, அது வந்து சில படங்கள் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான். ஓகே. சின்ன சின்ன ரோல் பண்ணிருக்கேன். மால்குடி டேஸ் பண்ணதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா அப்போ வந்து இந்த பிரைவேட் சேனல் எல்லாம் கிடையாது, பெரிய பெரிய சேனல் நிறைய இருக்கு, அது மாதிரி பிரைவேட் சேனல்ஸ் எதுவுமே கிடையாது, அப்ப தூர்தர்ஷன் மட்டும்தான். அந்த தூர்தர்ஷன்ல வந்து ஆர் கே நாராயண் சார் வந்து நேஷனல் அவார்டு, அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே ஆர் கே நாராயண் சார். அதுல வந்து ஒரு 14-15 ஸ்கிரிப்ட் வரும், சிறு கதைகள் வரும், அதுல ஒரு கதை வந்து மால்குடி டேஸ், அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதையை பண்ணித்தான் ஜெயமணி சார் டயர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து உண்மையிலே நடிக்க ட்ரை பண்ண காலத்துல ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு ஸ்கிரிப்ட்ல நடிக்கணுங்கிறது பெரிய சந்தோஷமான விஷயம். அந்த ஸ்டில்ல பாத்துட்டு ஒரு கதையவே வந்து ஒரு குரங்கும் நானும் தான், அந்த ஒரு வாயில்லா ஜீவன், ஒரு வாய் இருக்க ஒருத்தன் வந்து வாயில்லா ஜீவனை வச்சு ரோட்ல வித்த காட்டி பழைக்கிறானு, ஏன்டா நீ வந்து நல்லா சம்பாதிச்சு பழக, ஏன்டா வாயில்லா ஜீவனை வச்சு பழைக்கிறங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. ஒரு 1/2 hour அது. அதை நடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டில்ல பாத்துட்டு தான் பாலுமேந்திர சார் பாத்துட்டு ராமன் அப்துல்லா பண்ணேன். ராமன் அப்துல்லா. சோ அதாவது உங்களுக்கு முதல் படம் ராமன் அப்துல்லாவா இல்ல வந்து இளமை? இளையராகம். இளையராகம், இளையராகம். சோ அது வந்து வேக் சார் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாரு இல்லையா அதுல? வேக் சார் இன்ட்ரோ듀ஸ் பண்ணல, அது வந்து தேவராஜ் சார் தான். இப்ப நம்ம இது பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மால்குடி டேஸ் இதெல்லாம் பண்ணும் பொழுது அப்போ வந்து தூதர்ஷன்ல வந்து இவர்
வெல்கம் பேக் டு அன்புடன் நான். இன்றைக்கி நம்ம கூட வந்து வையாபுரி சார் இருக்கார். ஸோ அவர் சினிமா பற்றின அனுபவங்கள் நிறைய விஷயம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். வந்து ரொம்ப நாள் கழித்து நாங்கள் நல்லா ரெகனைஸ் பண்ண ஒரு மூவி வையாபுரி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துல்லாத மனம் துல்லும். நல்ல ரெகனைஸ் எப்பயுமே ஒரு படம் ஓடுனதுக்கு பிறகு வந்து முதல்ல வையாபுரி வையாபுரி சொல்லிட்டு இருக்க வந்து என்னை வையாபுரியை வந்து ரோட்டில் பார்க்கும்பொழுது கல்யாணின்னு கூப்பிட ஆரம்பித்தது துல்லாத மனம் துல்லும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அதை வச்சு ஒரு பெரிய ப்ரெஸ்ஸில் எல்லாமே வந்து எழுத ஆரம்பித்தது துல்லாத மனம் துல்லுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மாணிக்கம் ராஜ்கிரண் சாருடைய படம். ஆமாம், அதில் வந்து அந்த ஒரு பெரிய மீசை வச்சுட்டு பஸ் முன்னாடி அருவாலை பிடிச்சி தூங்கிட்டு அது செம டைலாக், அதில் பெரிய ரீச் ஆச்சு. அந்த படம் சுமாரா போனால் கூட அது ப்ரிவியூ சொல்ல பார்த்த டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சி போய் அதில் தான் முதல் முறையாக அந்த படம் ரிலீஸுக்கு பிறகு காதல் பள்ளின்னு ஒரு படம் ராமன் அப்துல்லா பாலுமேந்திரா சார், அதுக்கடுத்து அதே விக்னேஷ் சார் சுபலட்சுமி ஹீரோயின். அப்போ நம்ம இது வந்த புதுசு அகத்தியன் சார் படம், கார்த்திக் சார் படம் சீதை ரிலீஸ் ஆன புதுசு. அந்த டைம்ல அவங்க ஜோடி அவங்க ஹீரோயின் நம்ம ஹீரோ மாதிரி, அதுல நாலு ஹீரோ அதுல ஒரு ஹீரோ. அந்த பிகினிங் ஸ்டேஜ்லயே வந்து ஒரு நாலு சாங்கு ஈக்குவல் டு ஹீரோ கேரக்டர், அவங்கள அவங்கள லவ் பண்றது, நாலு பேர் சேர்ந்து லவ் பண்ணுவோம், யார் அதுல வீட்டுக்காரங்கிற மாதிரி ஒரு செம ஸ்கிரிப்ட். அது நம்ம சூரியன் பவித்ரன் சார், பவித்ரன் சார் தான் டைரக்டர், என்ஆர் தனபாலன் சார் வந்து ப்ரொடியூசர் என்ஆர்டி பிலிம்ஸ். அப்போ அவங்களும் நிறைய படங்கள் எடுத்துட்டு இருந்தாங்க. பவித்ரன் சாரும் நல்ல இதில் இருந்தாரு அந்த டைம்ல, தேவா சார் சாங் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த படம் வந்து மிகப்பெரிய த்ரோ அவுட் ஃபுல் பிக்சர். அந்த மாணிக்கத்தில் என்ன பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி மதுரை சிலாங்கில் பேசி ப்ரெஸ் எல்லாத்துலேயும் தினத்தந்தியிலேருந்து குமுதத்துலேருந்து அத்தனை ப்ரெஸ்லையும் ப்ளஸ் வையாபுரி மைனஸ் காதல் பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு படத்துக்கு ப்ளஸ் போட்டு எழுதினாங்க. அதே மாதிரி அந்த படம் தேட்டரில் போய் நம்ம பார்க்க போகும்போது எல்லாரும் வந்து இப்போ நான் எப்படி கல்யாணின்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி வந்து இன்ட்ரோவில் அங்கே வெளியே வரும்போது பார்த்தவங்கெல்லாம் படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி படத்துல கேரக்டர் வந்து பள்ளி, அதனால வந்து பாக்குறவங்க இங்க வர்ற பள்ளியே பள்ளி வந்திருக்கானே பள்ளி வந்திருக்கானே இந்த அளவுக்கு அது பெரிய ஃபேமஸ் ஆச்சு. ஓகே, ஆனா பப்ளிக்ல வந்து எல்லாரும் கொண்டு போய் சேர்த்தது நீங்க சமயத்துள்ளா தான் நம்ம தெரியும். அது அதுதான் வந்து நாங்கெல்லாம் ரொம்ப ரெகனைஸ் பண்ணோம். அதாவது இவர் சின்ன மருந்து சீல் நடிச்சாராச்சு, இப்போ பரவாயில்ல நல்ல கேரக்டர்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக படங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு அடுத்த வருஷம் நல்ல இது வேணா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி. அது வந்து 2099 அது வந்து 99க்கு அப்புறம் 99 நினைக்கிறேன், 98 99 ஜெமினி. ஆமா, ஆனா அந்த வரிசையிலே துல்லாமந்துள்ள வரிசையிலே பாத்தீங்கன்னா கல்லழகர் நிறைய நிறைய அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இருக்கு. ஜெமினி வந்து அந்த ஏகுமார் தோத்துக்கடா அது கொஞ்சம் அந்த காலத்துல டயலாக் ஃபுல்லா நாங்களா பேசிட்டு சுத்திட்டு இருந்த பசங்க சின்ன வயசுல. இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த வார்த்தைக்கு வந்து நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது, ஏகுமார் தோத்துக்கடான்னு. சோ நீங்க அந்த படத்துல சொல்லி 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 இன்னைக்கு எல்லாருமே வந்து அதை சொல்லி அதை சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த காலத்துல. ஆமா, அப்படி ஒரு நிறைய கமல் சார் படங்கள்ல உங்களை பார்த்தோம், ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர்ல சூப்பரான ஒரு காம்பினேஷன்ல. கமல் சார் படம் அப்படின்னாலே கண்டிப்பாக வையாபுரி சார் அங்கே இருப்பார் அப்படின்னு வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டே போயிடலாம் படத்துக்கு. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். இது வந்து மற்ற படங்களில் விட கமல் சார் படத்தில் மட்டும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இன்புட் உங்களுக்கு இருக்கும். இது வந்து எதனால் ஸ்கிரிப்டுனாலையா இல்லை கமல் சார் அப்படின்றதுனால உங்களுக்குள்ளேயே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்புட்டா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா பெண்ணை மனை தொட்டு கூட பார்த்தீங்கன்னா செம ரோல் அது. சார் எழுதிலாமா பிகினிங் ஸ்டேஜில் அந்த துல்லாமணம் துல்லும் அந்த மாதிரி வரும்பொழுது அவள் பெரிய நடிக்கிற மெச்சூரிட்டியும் கிடையாது, அப்புறம் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு உண்டான மெச்சூரிட்டியும் கிடையாது. அந்த டைமில் போய் ஒரு அழுத்தமான கேரக்டர் அந்த படத்தில் பெண்ணிமலை தொற்று. ஒரு கிளைமாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் டு ஹீரோ லெவலில் இருக்கும். அந்த கிளைமாக்ஸை முடிச்சு வைக்கிற பிரவேதவா சார் இருக்கார், மௌலி சார் இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, மதன் பாபு, அவ்வளவு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இது எப்படா அதுக்கு என்னடா கிளைமாக்ஸ்ல சொல்யூஷன் பார்க்கும் பொழுது, ஏன்னா வாய் பேச முடியாது ஆனா காது கேட்க. இப்ப இவங்க ரெண்டு பேர்த்த சேர்த்து வைக்கணும், எப்படி இவங்க இருந்து போறது அப்படின்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தப்பிச்சு ஓடி வந்து அந்த பாட்டில உடைச்சு கழுத்துல ஏத்த போய் சொல்லு இப்ப சொல்ற அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப உண்மையை சொல்லி இந்த மாதிரி நான் தப்பு இல்லாம எம்எல்ஏ அவர் மேல கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாட்டில தூக்கி போடும்போது எல்லாருக்குமே இது எப்படி ப்ரூவ் பண்ண போறான், அதுவும் என்னைய வச்சு அந்த இடத்துல அவ்வளவு பெரிய ரோல் கொடுத்து பண்ண வச்சதும் அதெல்லாம்
வெல்கம் பேக் டு அன்புடன் நான். இன்றைக்கி நம்ம கூட வந்து வையாபுரி சார் இருக்காரு. ஸோ அவர் சினிமா பற்றின அனுபவங்கள் நிறைய விஷயம் நம்ம கிட்டே ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். ஒவ்வொரு படமும் கமல் சார் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ள தோணிடும், நிச்சயமாக அந்த படத்தை நம்மளை கூப்பிடுவார்ல அப்படின்னு. ஏதாவது ஒரு படம் மிஸ் பண்ணது அப்படின்றதுக்கா? இல்லை, மிஸ் பண்ணது இருந்தால் கூட அதை மிஸ் பண்ணதான் நினைக்க மாட்டேன், வருத்தம் இருக்காது. அன்னைக்கு டப்பிங் பண்ண தூங்காவனம் நான் பண்ணல, தூங்காவனத்தில் இருந்தார். நான் அப்பப்போ போவேன். ஓகே, எல்லார்ட்டும் சொல்லுங்க, இது வந்து ஒரே நாளில் நடக்கிற ஸ்கிரிப்ட், என்ன இருக்கு பார்ப்போம் அப்படின்னா நான் சொல்லும் போதே சொல்லிடுவேன். ஒருவேளை எல்லாரும் வந்து நான் இருக்கேங்கிறத பெருசாக நினைக்க மாட்டாங்க, இல்லேன்னு சொன்னா தான் தப்பா நினைப்பாங்க. அப்புறம் இன்னும் இந்த படத்துல இல்லையா, இன்னும் மொத்த படத்துல இல்லைங்கிற மாதிரி, தமிழ் சினிமாலே இல்லைங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க, கேட்டுருவாங்க அந்த மாதிரி கேள்விகள். அதனால வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அசன்டேட்டராவது ஒர்க் பண்றேன் தூங்காவனத்துல, அந்த லெவல்ல தான் இருந்தேன். அப்புறம் டப்பிங் ஏவிஎம் கார்டன்ல நடந்தது, வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் உள்ள போனேன், என்ன வயா பிரிங்க அப்படின்னாரு, டப்பிங் வந்தீங்களா அப்படின்னாரு. ஆமா, நீங்க இந்த படத்துல இல்லையா, நீங்க டப்பிங் வந்தீங்க அப்படின்னு அவரே கேட்டாரு. இல்ல சார், நான் அட்லீஸ்ட் இந்த படத்துல தெரியும், யாராவது ஒருத்தருக்கு வாய்ஸ் கொடுத்தா இந்த படத்துல இருக்கணுங்கிறக்காக இங்க வந்திருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு அவர் அதே மாதிரி தூங்காவனம் படத்துக்கு போகும் பொழுது அந்த ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி வச்சார். அந்த பார்ட்டியில் வந்து எல்லாம் அந்த ட்ரெய்லர்கள்லாம் போட்டோம். போட்டு டெல்லி கணேஷ் சார், நான், இவர் நம்ம ஞானசம்பந்தம் சார் எல்லாம் நின்று பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் வையாபுரி, நீ இருக்கே அதை பட்டில அப்படின்னா, டெல்லி கணேஷ் சார், இல்லை சார் அப்படின்னா, பாடா சந்தோஷம், அப்புறம் நீ இல்லையா அப்போ நானும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இப்போ எல்லாரும் சிரித்தாங்க. சார் உள்ளே வந்துட்டார், என்ன எல்லாம் சிரிக்கிறீங்கன்னு கேட்டார். இல்லை வையாபுரி இருக்கியான்னு கேட்டேன், இல்லை என்ன, அப்போ நானும் இல்லை சந்தோஷம்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னார். அவர் கேட்டார், இப்போ எல்லாம் முடிஞ்சது ஃபங்க்ஷன்லாம், ஸ்டேஜுக்கு போனார். ஸ்டேஜில் போன உடனே அவர் சொன்ன வார்த்தை, இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இந்த படத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, ஆனால் இவங்க எல்லாரும் எப்பயுமே என் கூட இருப்பாங்கன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் கூட, நான் இது நான் வந்து பொதுவாக கேள்வி, இங்கே வந்து மீடியாவில் வந்து பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வையாபுரி சாருக்கு வந்து சிம்பிளாக இருக்கிற ஆட்களில் பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வையாபுரி சார் அதில் இருக்கார். ரொம்ப சிம்பிளிசிட்டி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே வெளியே போனாலும் அந்த ஒரு குங்குமத்தை வச்சுக்கிட்டு, ஏன்னா இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது, பேர் இருக்குது, நீங்கள் நினச்சா எப்படி வேணால் போகலாம், கூட்டு சுட்ட மாட்டிட்டு போகலாம். அந்த ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப இதுவாக, யாரை பார்த்தாலும் கை கொடுத்து வணக்கம் அப்படி சொல்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு வையாபுரி சார் அந்த லிஸ்ட்டில் இருந்தார். அப்போ முன்னாடி வந்து சினிமா மட்டும்தான் இருந்தது, அதுல வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப அப்படி இல்ல, ஷார்ட் பிலிம்னு ஒண்ணு வந்துருச்சு, அப்புறம் டிவின்னு ஒன்று வந்துருச்சு, எத்தனை சேனல்ஸ் இருக்கு, அத்தனை சேனல்லையும் சீரியல் பண்றாங்க. அப்ப எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு வாய்ப்பு கன்ஃபார்மா வந்து மாசத்துல 10 நாள் இவருக்கு வேலை உண்டுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு சீரியல் பண்ணும் பொழுதே வந்து ஒரு நடிகனுக்கு என்ன அங்கீகாரம் உண்டோ அது, ஏன்னா நம்ம வந்து தியேட்டருக்கு போனா தான் பார்க்க முடியும், ஆனா வீட்டுல இருந்தே ரசிச்சு வீட்டுல இருந்து கேரக்டரை சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு அவன் நல்ல எக்ஸ்டாப்ளிஷ் ஆயிடுறாங்க. ஒன்னு இன்னொன்னு, அவங்க வந்து அந்த மாதிரி இது இல்லை, கஷ்டப்படாமல் ஈஸியாக எல்லாமே வந்துடுது. இப்ப கைக்குள்ள சொன்ன மாதிரி கைக்குள்ள சினிமா வந்துருச்சு, எல்லா விஷயங்களும் இப்ப ஊர் பக்கம் நம்ம சினிமா ஊர்ல போய் எடுக்க போனோம்னா ஒரு 10 பேர் கூடி நிற்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, நம்ம இப்ப மழை வந்துருச்சுனாக்க ஓடி போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஷூட்டிங்ல வந்து சென்டிமீட்டருக்காக ஒரு தேங்காயை உடைச்சு நிமித்தி வைப்போம், தேங்காயை உடைச்சு நிமித்தி வச்சாக்க மழை நின்றும் அப்படின்னு. கிராமத்துல ஷூட்டிங் எடுத்துருக்கும் போது தேங்காயை உடைச்சு நிமித்தி வச்சிருக்காங்க, என்னப்பா தேங்காய் உடைச்சு வச்சிருக்கீங்க, இல்லைங்க ஷூட்டிங் கெடுது அதுக்காக மழை வராமல் இருக்கிறது தேங்காய் உடைச்சு வச்சு. முதல்ல ஊரை காலி பண்ணிக்கிட்டா, ஏய் நாங்களே மழை வரல வந்து வானம் பார்த்த பூமி பயிர்கள் விளையாட வச்சுக்கிட்டு இருக்க மழை நிக்கணும்னு இருக்கேன், ஊரை விட்டு வரட்டி விட்டுருவாங்க அப்படி இருந்தது. ஆனா இப்ப அந்த ஊருக்குள்ளேயே வந்து ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 35,000 ரூபாய் கொடுத்து ஒரு கேமரா வச்சுட்டு அதுல ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆர்டிஸ்ட் யாரு அதெல்லாம் கிடையாது, இங்கே தாங்க டப்பிங் அங்கேயே தான், காஸ்டியூம் வீட்டுல இருந்து அவளே போட்டு சொல்லிட்டேன், சாப்பாடு எங்க வீட்டுல சோறாக்கிறோம்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, யூனிட் கிடையாது, ட்ராலி கிரேன் எதுவும் கிடையாது, கையில கேமரா வச்சுட்டு ஒரு படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய்க்கு படம் வந்துருச்சு. இப்ப அதனால இது படம் அப்படின்னாக்கும் எல்லாம் சினிமா தானே, இதான் இவரும் எடுத்தா சினிமா தான் எடுக்கிறாரு, என் பையன் கூட நேற்று டயர் பண்ணிருக்கேன் அப்படி ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து எனக்கு முதல்ல இருந்தே என்னன்னா, ஒரு உயரத்துக்கு போகும் பொழுது நம்ம கீழே கொஞ்சம் இறங்கி வந்துட்டோம்னா அப்புறம் இப்ப எல்லாம் ஒன்னும் படம் இல்ல போல இருக்கு, பார்க்கவே முடியல அப்படின்னு கேட்பாங்க. இதுவே நீங்க முதல்ல இருந்தே, நான் வந்து 20 படம் நடிக்கும் போதும் சரி, 10 படம் நடிக்கும் போதும் சரி, 5 படம் நடிக்கும் போதும் சரி, நான் வீட்டுல இருந்து கிளம்பி போறோமா சாமியை கும்பிட்டோமா, ரோட்ல டீ சாப்பிடணும் தோணுச்சா இந்த எதிரிலே போய் டீயை சாப்பிட்டு வந்துருவோம், சாப்பிடணும் தோணுச்சா மணிவண்ணன் சார்ல இருந்து நாங்க எல்லாருமே எல்லாம் எங்க கூட போல அத்தனை ஆர்டிஸ்டும் அப்படித்தான் போகும்பொழுது அப்படியே ரோட்ல
வெல்கம் பேக் டு அன்புடன் நான். இன்றைக்கி நம்ம கூட வந்து வையாபுரி சார் இருக்காரு. ஸோ அவர் சினிமா பற்றின அனுபவங்கள் நிறைய விஷயம் நம்ம கிட்டே ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். நீங்கள் தேனிலேருந்து வந்தவர்னு தெரிஞ்சவங்க நானும் ஷாக் ஆகிட்டேன்னா, இவர் பேசும்போதெல்லாம் நம்ம மதுரைக்காரன் நினச்சிட்டு இருப்போம். அந்த ஸ்லாங் எல்லாமே அதே மாதிரி தான் வரும். ஏன்னா தேனிலேருந்து வந்தவர். ஆமாம், அப்படி வந்திருக்காரு. இல்லை அப்போ அந்த ப்ராப்பர் மதுரை ஸ்லாங் அப்படியே உங்கள் இதுலேருந்து வந்தது. அப்போ நீ சும்மா இந்த டுண்டு படத்தை திருநெல்வேலி ஸ்லாங் மாதிரி எல்லாமே கலந்து அடித்தது வந்து சில சில படத்துக்கு வந்து சில பேர் வந்து அந்த படத்துக்காக கற்றுப்பாங்க அந்த ஸ்லாங். அதுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும், காட்டி கொடுத்துரும். எம்எஸ் பாஸ்கர் கூட மிகப்பெரிய டேலண்ட் ஸ்லாங்கில். எம்எஸ் பாஸ்கர், ஆமாம் ஆமாம் ஆமாம், ஸ்லாங்கில் எக்ஸலண்ட். கமல்சாரி நிறையா தடவை சொல்லியிருக்காரு, நீ மெட்ராஸ் ஸ்லாங் கொடுத்தாலும் சரி, திருநெல்வேலி ஸ்லாங் கொடுத்தாலும் சரி, வெரைட்டிஸ் பாலகுமாரா படத்துல கூட சூப்பரா பேசிருப்பாரு. நல்ல ஸ்லாங் அதெல்லாம். சோ இத்தனை வருஷம் சினிமா வாழ்க்கையில நிறைய விஷயம் பாத்திருக்கீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பாத்திருக்கீங்க. ஒரு கசப்பான அனுபவம் எனக்கு அப்படின்னா, மறக்க முடியாத அனுபவம், கசப்பான அனுபவம், இன்னைக்கு கூட என்ன வந்து சில நேரங்களில் தூங்க விடாத ஒரு அனுபவம் அப்படின்னா ஏதாவது இருக்கா உங்க வாழ்க்கையில? அதுவும் நான் பார்த்தேன் சார் தான் சொல்லணும். அந்த கசப்பான அனுபவம் எனக்கு வாழ்க்கையில, நான் கஷ்டத்தை கூட சந்தோஷமா ஏற்றுக்கிறது. ஏன்னா இன்னைக்கு கஷ்டம் இருக்கும், நாளைக்கு பொழுது பிடிச்சா சரியா போயிடும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி யாருக்கிட்டையும் போய் புலம்புறதை விட நானே அழுது தீர்த்துப்பேன். எனக்கு ஒரு ப்ராப்ளம்னாக்கும் மேல மாடியில் போய் உட்காருவேன், அதை நினைச்சு பார்ப்பேன், கப்ப கப்ப கப்பன்னு கண்ணில் தண்ணி கொட்டும், அழுது முடிச்சாச்சுன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் அது சரியாயிரும். அதுக்கப்புறம் அடுத்த மேட்டருக்கு போயிடுவேன். நீங்கள் உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுருந்தீங்கன்னாக்கும் அது வேறு மாதிரி பஸ்ட் ஆகும். நீங்கள் அப்போயே அழுது முடிச்சிட்டிங்கன்னாக்கும் அது சரியாக போயிடும். கமல் சார் வந்து பிரபுதேவ் சார் வீட்டுக்கு போகும்போதும் சரி, விவேக் சார் வீட்டுக்கு போகும்போதும் சரி, ஒரு இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆறுதல் சொல்ல முடியாது உங்களுக்கு, நீங்க எவ்வளவு அழுக முடியுமோ அழுதுருங்க, இதுதான் உங்களுக்கு ஆறுதல் அப்படின்பாரு. அழுதுட்டீங்கன்னா உங்களுடைய மனபாரம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறுதல்ங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம ஒன்று நம்மளை கைவிட்டு போயிடுச்சுன்னா அது நம்மளாக நம்மளை தேத்திக்கிட்டானே தவிர அது வந்துடும், இவனுக்கு கவலைப்படாங்க அப்படின்னா அது வந்து அப்போதைக்கு வேணும் ஆறுதலாக இருக்கலாம். நீங்களா மனம் வந்து அழுது புலம்பி தள்ளிட்டீங்கன்னாக்க சரியா போயிடும். அது மாதிரி பார்த்திவன் சார் ஒன்று சொன்னார், ஒன்று கமல் சார் ஆஃபீஸ்க்குள்ளே போனோம், அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அங்கே போய் பார்த்தா அனந்த் சார் ஃபோட்டோ, ரைட்டர் அனந்த் சார் ஃபோட்டோ, அவ்வளவு பெரிய ஃபோட்டோ கமல் சார் ஆஃபீஸில் இருந்தது. பார்த்தோன்னே நான் இன்னமும் நான் இவர் இறந்துட்டார் நினைக்கல அப்படின்னு சொன்னார் பார்த்திவன் சார். ஆனால் எவ்வளோ பெரிய ரைட்ரு, எவ்வளோ பிரியம் இருந்தால் அவருக்கு கமல் சார் ஆஃபீஸில் வச்சுருக்கார் அப்படின்னா அவர் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காருன்னு தானே அர்த்தம். நம்மரமாய் கலைஞர்களுக்கு இன்னும் 500 வருஷம் இல்லை, 1000 வருஷம் இல்லை, எப்பயுமே அழிவு கிடையாது. ஏன்னா நாளைக்கு என் பேரன் பேத்தியா இருக்கட்டும், அவங்க பேரன் பேத்தியா இருக்கட்டும், நம்ம நடித்த படங்கள் வாழ்க்கையில் அழிவே கிடையாது. இது வந்து என்னைக்கா ஒரு நாள் ரிப்பீட் போட்டு பார்க்கும்பொழுது நம்ம ஞாபகங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் கலைஞனுக்கு வந்து அழிவு கிடையாது. நம்ம வயசு 300, 500, 1000 தெரியாது. ரவி சாரை பார்க்கும்போதே வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை அவர் சொன்னது அதுதான், ரவி சார் ஒரு 300 வருஷம் இருக்க மாட்டேங்க சினிமாவுக்கு வந்து அவர் பார்த்து கேட்டது. ஏன் சார் என்ன சார், நான் குழந்தையா இருக்கும் போது பார்த்து அப்படியா இருக்கீங்களே அப்படின்னு. நிஜமாவே நான் வந்து ஊர்ல வந்து இப்ப ரிலேஷன் சொந்தக்காரங்க எல்லாம் ஊருக்காரங்க, ஊர் முத்துத்தேவம்பட்டி தேனி பக்கத்துல, இங்க வடபள்ளியில குமரங்கால்னு ஒரு கல்யாணம் நடந்தது, ஊருக்காரங்களுடைய கல்யாணம். அதுல என் கூட படிச்ச பையன் ஒத்த வரதன்னு பேரு. அப்ப ஊர்ல இருக்கும்போது பார்த்தது எப்படி 30 வருஷம் ஆச்சு, 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்திருப்பாரு, இப்ப எப்படி இருப்பாரு நமக்கு தெரியாது, பார்க்க பழக்கல. நான் என் பையன் பொண்ணு ஒய்ஃப் ஃபேமிலியோடு போயிருக்கோம் அந்த கல்யாணத்துக்கு. ஒரு 60 வயசு தக்க மதிப்பு, அதுக்காக நான் 60 வயசு இல்லை, 60 வயசு மதிப்புள்ள பல்லெல்லாம் கொட்டி, தலைமுடியெல்லாம் கொட்டி, அந்த இருக்கிற முடிக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி, ஒரு பழைய வேஷ்டி, ஒரு அழுக்கு சட்டை போட்டு, வாயில் வெத்தலை வாக்கு, மேலே போயிட்டு இருக்கேன், மே ஸ்டேஜுக்கு போன போகிறேன், ஏப்பா ஏய் ராமே, ஏய் ராமே இங்கே வாப்பா ஏய், என்ன ஒரு வயசானவர் வந்து அப்பாவை பார்த்துக்க வாப்பா ஏய் அப்படின்னு கூப்பிடுறாரு, கூட படிச்சுன்றாரு. அப்பா உண்மை சொல்லுங்க வயசு என்னப்பா அப்படின்னு பையன், அப்பா திரும்ப அதுபடியே வந்துருங்கப்பா எல்லாரும் பாக்குறாங்கப்பா. என் பையன் சொல்றான், நான் நினைச்சு பார்த்தேன் பார்த்திவன் சார் சொல்லும் பொழுது, அதாவது நம்ம வந்து இன்னும் சினிமாவில் இருக்க போய் நம்ம வந்து இன்னும் எங்காவே தெரியும்.